என்னங்க எருமைக்கே முதுகு தேய்ச்சிருந்தா எப்படி, என கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. ஓ ஓ ஓ, ஐயோ கண்ணு எரியுதுங்க. ஓ ஓ ஓ, இந்தாங்க சோப்பு, வாசனை சோப்பு, நான் குளிக்கிற சோப்பு, நீ ஏன் எடுத்த? நானும் உங்களை மாதிரி சிவப்பாளம் தான். மூஞ்சிய பாரு, எருமை என்னைக்காவது சிவப்பாகுமா ஐயா? குணே, ஓ ஓ ஓ, ஏண்டி என்னங்க எருமையை தேய்க்கிற மாதிரி இப்படி தேய்க்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நான் உங்க புருஷங்க, அது நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும். எருமைய குளிப்பாட்டி தீனி போட்டாலும் பிரயோஜனம் இருக்கியா? பாலும் குடுக்குது, சாணியும் போடுது. உன்னை குளிப்பாட்டி தீனி போட்டு என்னையா பிரயோஜனம்? ஒவ்வொருத்துல ஒரு புழு பூச்சி இருக்கா? எப்படி வரும், எப்படி வரும்? தினசரி படுக்கைய மாட்டோட மாட்டா போட்டுருங்க, எப்படி புழு பூச்சி உண்டாகும்? மங்களாம்மா, வாசல யாரும் வந்திருக்கிறாங்க, நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா. மங்களாம்மா இப்ப வருவாங்க. யாரு? ஏட்டையாவா? வாங்க வாங்க. குட் மார்னிங் பா. வணக்கம். உள்ள வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். குட்டிக்கா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் பேரு, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்க, காங்கயம் காளை மாதிரி. காங்கயம் காளையா? ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா வீடு காலி ஆகுதுன்னு சொன்னாங்க, கிருஷ்ணனுக்கு ஒரு போர்ஷன் தேவைப்படுது, அதனால அம்மாவை கண்டுக்கின்னு போலாம் நான் வந்திருக்கிறது. ஆமா, இவருக்கு மூக்கணாங்க கயிறு போட்டாச்சா? மூக்கணாங்க தெரியலையா? இவங்க மாட்டு பாஷையில உங்களுக்கு கல்யாணம் வச்சேன்னு கேக்குறாங்க. இன்னும் ஒரு தடவை கூட ஆகல. ஆயிச்சா இல்லையே? ஆகல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், ஆடி மாசம் முடிஞ்சானே கல்யாணம் படிக்கலாம் இருக்கேன். கிருஷ்ணன் இவர் யார் தெரியுதா? தெரியலையே. அம்மா உடைய பொண்டாட்டி. என்ன உங்களுக்கு பேர் இல்லையா? பேர் இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப எல்லாம் மறந்து போச்சு. இப்ப எல்லாரும் மங்களத்தம் பொண்டாட்டி தான் என்ன கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல, புருஷன் கூப்பிடுறாங்க. ஓ ஓ ஓ, கொஞ்சம் இருங்க. நாங்க சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். சொன்னா எப்படி ஏட்டையா? மாடு தீனி திங்குற நேரத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க தீனி கீனி சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் கழனி தண்ணி சாப்பிட்டுட்டு போங்களே. போச்சுடா. கழனி தண்ணியா? நீங்க தப்பா எடுத்துக்கிறாங்க, கழனி தண்ணினா காபி தண்ணினு அர்த்தம். இவங்களுக்கு மாட்டு பாஷையை விட்டா வேற பாஷையே தெரியாதா? கேட்டுருச்சா? ஒட்டு கேட்டனே, அவ நாள் பூரா மாட்டோட பழகுறாளா, அப்படிதான் பேசுவான். என்ன மாட்டோட கட்டி போட்டுட்டாங்கண்ணா? அந்த சான்ஸ் உனக்கு இல்ல, ஏற்கனவே நான் இருக்கேன். சுத்தி பாக்கலாமா? சுத்திய எங்க கொண்டா? நான் பாக்குறேன். அந்த சுத்தி உன் தலையில போடுறேன், வீட்டை சுத்தி பாக்கலாம் வாயா. ஒண்ணுமே புரியல உலகத்தில், என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஜீதையின் நாயகனே கிருஷ்ணா. யோ சரி இந்தா. இல்லையா? என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? வீட்டுக்காரையா? நீங்களா? ஒரு நீங்களா மட்டுமில்ல, இன்னொரு நீங்களா இருக்கு, பாக்குறீங்களா? தட்டண யாருமா நீங்க? என்ன கேட்டீங்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சண்டை போடக்கூடாது, முதல்ல உள்ள போங்க. சார் அட போய். அது சரி, ஊருக்கு வந்து வீடு கிடைச்சிச்சுல, இதுவரைக்கும் ஏன் லெட்டர் போடல? உங்களை தாங்க கேக்குறேன், ஏன் லெட்டர் போடல? நான் எதுக்கு லெட்டர் போடணும்? முதல்ல நீங்க யார சொல்லுங்க. நான் யாரா? அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? ஓஹோ, எல்லாம் இவளுடைய வேலையா? உன்னை யாரடி இங்க வர சொன்னது? ஏன் நீ வரும்போது நான் வரக்கூடாதா? உன்னை லெட்டர் போட்டு வர சொன்னாரா? ஏய், லெட்டர் கிட்டலாம் உனக்கு தாண்டி போடணும். ஏன்னா 10 பேருக்கு முன்னாடி பந்தல் போட்டு முதல் தாலி கட்டிட்டு வரல நீ? என்ன இருந்தாலும் நான் ரெண்டாவது பொண்டாட்டி தானே. ஆமாண்டி அரலூசு, நீ கிண்டலுக்கு சொன்னாலும் உண்மை அதுதாண்டி. நான் உரிமையுள்ள பொண்டாட்டிங்கிறதுனாலதான் அவர் எனக்கு லெட்டர் போடாட்டியும் நானே அவரை தேடி வந்திருக்கேன். கிருஷ்ணனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு பேருமே என்ன தேடி வந்துட்டாங்க. என்ன மத்த மாதிரி ரெண்டு பக்கம் அடிக்கு பாருங்க, அசத்தன். அந்த பொண்ணு அட்ரஸ் தெரியாம அல்லாடிக்கிட்டு இருந்துச்சு, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்போ அவர் கூட்டிட்டு வந்த பொண்ணு யாரு? முதல்ல ஊவாய மூடி மூதேவி. மூதேவி கீதே வந்து பல்ல உடைச்சல. ஓ ஓ ஓ, மாட்டம்மா சி வீட்டம்மா, என்ன காமதுங்க? நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு இதுதான். கிருஷ்ண மத்தியானம் ஓடிட்டு வந்தது இந்த பொண்ணு. கிருஷ்ணா என்னால அடி வாங்க முடியாது, இந்த ரெண்டு பேர்ல யாருப்பாவும் பொண்டாட்டி. வீட்டம்மா! அது ஏன் பொண்டாட்டி?
என்ன ஒரு பொண்டாட்டி ஏய் அப்படினா நான் என்ன வப்பாட்டியா ஐயோ பாய் கூசாம வேணும் வப்பாட்டின்னு சொல்றா கேட்டிட்டு சும்மா நிக்கறியே ஆமாமா அவ தர்ம பத்தினி நான் தர்மத்துக்கு வந்த பத்தினி அவ ஆசை மனைவி நான் அவஸ்தை மனைவி அவ கெட்டப்ப நான் செட்டப்ப அவ சொந்த வீடு நான் வேற சத்திரம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கலனா நான் கிருஷ்ணன் இல்லங்கற உண்மை தெரிஞ்சு போயிடும் நாய் வேஷம் போட்டாச்சு கொலைச்சிடுறேன் ஏயா போலீஸ்காரரே பாவம் இந்த பொண்ணு கண்ணு கசக்கிட்டு நிக்குது நீங்க என்னடாண்ணா கசாப் கடைக்கு வந்த மாடு மாதிரி மிரண்டு நிக்கிறீங்களா வேற என்ன பண்ண சொல்றீங்க ரெண்டு பேருமே என் பொண்டாட்டியாச்சே ஏயா அன்னைக்கு வீடு வாடகை கட்டி வந்தப்ப என்னையா சொன்ன என்ன கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க என்னது கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களா என்னது கல்யாணம் ஆகலன்னு சொல்லியா அப்படி சொன்னீங்க நீ ஏன் அப்படி சொன்ன என்னன்னு தொலைச்சிட்டேன்னு நினைச்சீங்களா என்ன எப்படி அமர்ந்த அது வந்து எனக்கு ஒரு கல்யாணம் தான் ஆகலன்னு சொன்னேன் எனக்கு தான் ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சே ஓஹோ அப்படி சொன்னீங்களா எதுக்கு அப்படி சொன்னே வேற மாதிரி சொல்லு அப்படி சொன்னே என்னமா அப்படியே சொல்லுங்க வேற மாதிரி சொல்லு அப்படியே சொல்லுங்க ஓ ஓ ஏம்மா சண்டை போட்டுக்கிறீங்க இவர் எப்படி சொன்னா என்ன இவர்தான் மூணு முடிச்சுக்கு பதிலா ஆறு முடிச்சு ஸ்ட்ராங்கா போட்டேன்னு சொல்றாரு அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அம்மா தாயே நீ உள்ள போ அம்மா நீ மேல வா டுர் டுர் ஹேய் ஹேய் என்ன கணத்துல கை வச்சிட்ட நீ ரெண்டு போஷன் வாடகை கொடுக்கவேனா ஒரு போஷன் வாடகை கொடுத்தா போதும் ஆமா இந்த ரெண்டாவது பொண்டாட்டி எப்படி செட்டப் பண்ணுறது என சொன்னா எனக்கு சௌரியமா இருக்கும்ல மாட்டாமக்கு தெரிஞ்சது அவ எகுத்து பேசுனா ஒரே அற என்ன விசாரணை நான் சொல்றேங்க முதல்ல அத புடிங்க புடிங்க பா 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 அம்மா ரெண்டாவது பொண்டாட்டி எப்படி செட்டப் பண்ணதுன்னு என்கிட்ட கேக்குறாங்க ஓ ஓ இந்த மூஞ்சுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி தேவைப்படுதா முத பொண்டாட்டி எனக்கு பதில் சொல்றதுக்கு பக்கம் இல்ல ரெண்டாவது பொண்டாட்டி வேணுமா நல்லா மாட்டிக்கிட்டேன் கீழ கிங்கினி மேல மங்கி ஓடி விடுங்கள் மகாபிரபு ஓடி விடுங்கள் அடி பிந்து விடுவார்கள் சித்திரகுப்தா என்ன தூக்கத்திலே புலம்புகிறாய் நீ யமலோகத்திலே வேலை பார்க்கிறாயா அல்லது பூலோகத்திலே உள்ள அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறாயா அங்கேதான் தூக்குகிறவர்கள் எல்லாம் சம்பளம் வாங்குகிறார்கள் இது யமலோகம் இங்கே தூங்கினால் தொலைத்து விடுவார்கள் ஜாக்கிரதை மன்னித்து விடுங்கள் பிரபு தோம் தாத்தா இரவு நேரத்தில் ரம்பா ஊர்வசி மேனகா இவர்கள் நடனம் பார்த்தேன் அதில் அயர்ந்து தூங்கிவிட்டேன் ஓ உன் புலம்பலுக்கு காரணம் அந்த புண்ணியவதிகளா இல்லை பிரபு ஒரு கெட்ட கனவு கண்டேன் அவர்கள் உன்னை அழைத்தார்களா இல்லை பிரபு நீ அவர்களை அழைத்தாயா இல்லை பிரபு பூலோகத்தில் மானிடர்கள் நம்மை அடித்து துரத்தது போல் கனவு கண்டேன் சித்ரகுப்தா என்ன சொல்கிறாய் என்றாவது ஒரு நாள் தாம்பராய் போகும் சாதாரண மானிட பிறவிகள் நம்மை துரத்துவதா கேவலம் ஒருவேளை அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது நடக்காது நடக்கவே நடக்காது அப்படியே ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்கள் நம்மை பூலோகத்திற்கு அழைக்க முடியாது அவர்களை வேண்டுமானால் நாம் யமலோகத்திற்கு அழைக்கலாம் நான் யமண்டா நாம் அங்கே போக முடியவில்லை யாராவது நம்மை அங்கே வரும்படி செய்துவிட்டால் அவன் யமண்டா சித்ரகுப்தா என்ன கணக்கெழுதும் போது சிரிக்கிறாய் எழுத்தாடியிலே மை தீர்ந்து விட்டதா அது இல்லை பிரபு பூலோகத்தை நினைத்தேன் சிரித்தேன் அப்படி என்ன அதிசயம் பூலோகத்தில் ஒரு கன்னிப்பெண் ஊரே ஏமாத்தி கொண்டிருக்கிறாள் பூலோகத்தில் மட்டுமா எல்லா லோகத்திலும் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது அந்த கன்னிப்பெண் நகையை திருடிதும் இல்லாமல் நகைக்கடை முதலாளியை வைத்தியர் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கிறாள் பெண்களை நம்பியவர்கள் கடைசியிலே போக வேண்டிய இடம் அதுதானே சித்ரா இதை விட பாவங்கள் இன்னொரு மாநிலம் செய்து கொண்டிருக்கிறார் அடிதடி கொலை கொள்ளை இவனுக்கு சர்வசாதாரணம் யார் அவன் அரசியல்வாதியா அவர்கள் பரவாயில்லை இவன் தன்னை தாதா என்று கூறிக்கொள்கிறான் இவ்வளவும் அவன் பாபுத்தங்கள் இவ்வளவுமா அவன் பிறப்பதற்கு முன்னரே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டான் அவன் பிறக்கும் போது தாயை கொன்று விட்டான் தாயை கொன்ற நாயை பற்றி பேசாதே சித்திரகுப்தன் தனி மனிதர்கள் எல்லாம் தாதாக்களாகி கொண்டு பூலோகத்திலே தவறுகள் செய்கிறார்களா கொடுமை கொடுமை யார் அந்த மாண்டையன் பிரபு மானிடன் அவன் பெயர் சீட்டிங் சிவராமன் சீட்டிங் சிவராமன் என்னது பிரம்மச்சுவடி பூலோகத்தில் விழுந்து விட்டதா ஆம் பிரபு சித்ரகுப்தா இந்த விஷயம் பிரம்மதேவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அதான் பிரபு பயமாக இருக்கிறது சுவாமி தூம் தாத்தா தவறு என்னுடையதல்ல சித்ரகுப்தன் தான் காரணம் தவறு யார் செய்தாலும் சரி தண்டனையை இரண்டு பேரும் அனுபவிக்க வேண்டும் இன்னும் 30 நாட்களுக்குள் பிரம்மச்சுவடி இங்கு வந்தாக வேண்டும் இல்லை என்றால் உங்கள் இருவருக்கும் மேலோகத்தில் இருக்க தகுதி இல்லை சுவாமி 30 நாட்கள் நீங்கள் கெடு கொடுத்திருக்கிறீர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இப்பொழுதே என் திவ்ய திருஷ்டியால் பிரம்மச்சூடியை கண்டுபிடிக்கிறேன் எப்போது பிரம்மச்சூடி உங்களை விட்டு போனதோ அப்போதே உங்கள் திவ்ய திருஷ்டியும் உங்களை விட்டு போய்விட்டது அப்படியானால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பூலோகம் சென்று மானிடர்களோடு மானிடர்களாக கலந்து பிரம்மச்சூடியை கண்டுபிடிங்க சுவாமி சாதாரண மானிடர்களில் பிரம்மச்சூடி கிடைத்தால் ஏகப்பட்ட தில்லு முள்ளுகளும் நொல்லுகளும் நடந்துவிடும்
அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த கவலையை நீங்கள் படுகிறீர்களா? ஏமா தும் தாத்தா, எந்த மானிடன் கையில் அந்த புத்தகம் கிடைக்கிறதோ அவனுடைய லாப நஷ்டம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும், மற்றவரும் எதுவும் தெரியாது. அப்படியானால் விட்டு விடுங்கள், எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறீர்கள்? ஏமா என்ன நீ தனியாக பேசுகிறாய்? இல்லையே, நாம் மூன்று பேரும் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். உடனே நீங்கள் பூலோகம் செல்ல வேண்டும். தும் தாத்தா. அவருக்கு என்ன, வந்தார், சொன்னார், மறைந்து விட்டார். பூலோகம் நாம் எப்படி செல்வது சித்திரகுப்தா? அங்கே திருட்டுகள் ஜாஸ்தியாக நடக்கிறது. இவ்வளவு ஆபரணங்கள் போட்டுக் கொண்டு நான் எப்படி போவேன்? கவலை வேண்டாம் பிரபு, அங்கே அடகு கடையில் நிறைய இருக்கிறது. அங்கே அடகு வைத்து விடலாம் என்று சொல்கிறாயா பிரபு? தும் தாத்தா, நாம் பூலோகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எப்படி தெரிகிறது? கெட்ட நாட்டம் அடிக்கின்றது பிரபு. நீண்ட கொடிபுகிறது, அது என்ன? அதுவா, மாநிலர்கள் ஓய்வு நேரத்தில் அதில் தான் ஊஞ்சல் ஆடுவார்கள். பிரபு எனக்கும் ஊஞ்சல் ஆடும் போல் தோணுகிறது. ஆடிவிட்டு வா, நான் காத்திருக்கிறேன். ஓ, தெருக்கூத்துல தண்ணி அடிச்ச போது உங்களுக்கு தெரியலையா? என்ன இது பார்க்கணும்? கண்டுபிடிக்க முடியாது. மானிடர் உருவத்துக்கு வாருங்கள், வாருங்கள். சித்திரகுப்தா, நடந்து நடந்து கால் வலிக்கிறது, தொண்டை காய்ந்து போய்விட்டது, என்னமோ போல் இருக்கிறது. அடே சீரா கூடா, இப்பொழுது நாம் பூலோகத்தில் இருக்கிறோம், மாநிலங்கள் போல் தான் பேச வேண்டும். அப்ப திரும்பி போற என்னமே இல்லையா? அங்க போய் என்ன கிழிக்க போறேன்? ஐயோ, எனக்கு வயிற்று குழப்புகிறதே. அதுக்கு பேர் தான் பசி. பசித்தால் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட இங்க ஏதாவது கிடைக்குமா? பசி வந்தால் அமிர்தம் சாப்பிட வேண்டும். அமிர்தம் இங்கே கிடைக்குமா இல்லை அங்கே கிடைக்குமா? பிரபு அங்க வாருங்கள், வாருங்கள். சித்திரகுப்தா, பிரபு, மாநிலர்கள் எதையோ ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வா, நாமும் போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம், வாருங்கள். குட் மார்னிங் சார். தூம் தாத்தா, டிராமால இருந்து ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு. டேய் நரனே, ஏடா கூடமாக பேசினால் உன்னை எடுத்து விழுங்கி விடுவேன். பிரபு அமைதி, அமைதி. ஏ மானிடா, எங்களுக்கு அது வேண்டும். அதுவா? அது வந்து அவங்களோடது, தரமாட்டாங்க. டேய் மனிதா, அது மாதிரி வேறு கொண்டு வா. சொல்றீங்கள் போ. அதோம் தாத்தா. பிரபு அம்மாவும் சாப்பிடுங்கள். சீனாக்குனா, மேல்லோகத்திலே தேவர்கள் கடையுவார்களே அமிர்தம், அதை விட சுவையாக இருக்கிறது. ஆம் பிரபு, டூல் டக்கர். அது என்னது டூல் டக்கர்? பூலோகத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள், இடையில இடையில விடுமே கண்டுக்கிறாதீங்க. அப்படியா? ஜவ்வாலக்கடி கிரிகிரி, லாலா பேட்டை வடகரி. இது என்ன? இதுவும் பூலோக பேச்சு தான், இடையில பேசுவேன் கண்டுகொள்ளாது. இது என்ன குத்தி குத்தி சாப்பிடுவது? வேண்டாம், பசி அடங்கி விட்டது. இந்தாங்க பில்லு. பில்னா? வாய் துடைப்பதற்கு போல் இருக்கிறது. இது பில்லியா? சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கணும். பணமா? அப்படின்னா என்னன்னு காட்டுறேன், இங்கே இருங்க. பிரபு பணம் பணம்னு எதுவும் சொல்றான், இங்க என்ன தின்ன கட்டிக்கலாம், ஓடிடலாம். அப்படியா? ஓடி விடுவோம். ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு காசு கட்டா இல்லைங்கிறாங்க. ஓடுங்க ஐயா, புரிய ஐயா, போங்கயா, போடுங்க. சித்திரகுப்தா, எனக்கு மட்டுமே இப்படி மூச்சு வாங்குகிறது? எத்தனை பேர் மூச்சு நீங்க வாங்கிருப்பீங்க? அந்த பாவம் தான். சொல்லு, பேசாதரா. ஏன்டா சிரிக்கிற? இல்லை,
என்னையும் தங்களையும் மானிடர்கள் சுரத்துவோர் கனவு கண்டன, அது பழித்தாய் விட்டது. கனவு பலித்தது, கனவு பலித்தது, கனவு பலித்தது. சாப்பிடுவதற்கு அமிர்தம் போல் இருக்கிறது என்று ஆசைப்பட்டு கேட்டோம், கொடுத்தார்கள். பிறகு ஒரு சீட்டை கொடுத்து விட்டு புரியாத பாசையில் பணம் கிணம் என்று ஏதோ கேட்கிறார்கள். அதான் ஓடி வந்து விட்டோம். எவ்வளவு தரணும்? 500 ரூபாய் சார். குடிச்சு கொடுத்தனுப்பு. ஆமா, நீங்கெல்லாம் இங்க ஏதாவது நகைக்கடை விளம்பரத்துல இருந்து பாதிலேயே ஓடி வந்துட்டீங்களா? அது இல்லை மானிடனே. மானிடனா? அப்ப நீங்க எல்லாம் என்ன? இவர் யமதர்மன் ராஜா, நான் சித்திரகுப்த. ஒரு தெய்வ கரையத்துக்காக பூலோகத்துல டேரா போட்டிருக்கோம். சித்திரகுப்தா? யாருக்கிட்ட நான் கதை விடுறீங்க? அவர் யமதர்ம ராஜாவும் இவர் சித்திரகுப்தரா? எருமாடிங்கடா பிரபு, இவனுக்கு ரெண்டு கொம்பு வைத்து விட்டால் உங்க வாகன மாதிரியே இருப்பான். அவன் மண்டையிலே கொம்பை வைத்து விடு, பூலோகத்தில் நான் உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். ஐயோ, தீனி போட்டு கட்ட முடியாத அப்படின்னு அவன் துரத்துறா. நகை விளம்பரம் இங்க கீழ்பாக்கத்திலயா? தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்கு உதவி செய்து விட்டீர்கள். சுக்கி பவா, இந்த உலகம் முழுக்க சுற்றினாலும் பிரம்மச்சோடி கிடைக்கவே கிடைக்காது. அங்கே ரம்பா ஊர்வசி இவங்கெல்லாம் பார்த்து சளிச்சு போச்சு. அதனால இங்க செட்டில் ஆயலாம் பிரபு. ஏன்னா குண்டூசி, இந்த ரெண்டு லூசுகள் இந்த டிரெஸ்ஸுகளை மாற்றவே மாட்டானுங்களா? டேய் சீனா கூறா, உனக்கு இந்த ஊர் பிடித்து விட்டது, உணவு பிடித்து விட்டது, உறக்கம் பிடித்து விட்டது. நான் யமண்டா? ஒவ்வொரு மனுஷனும் வேர்வை ஒழுங்க ஒழுங்க கிட்ட வந்து நிக்கிறானுங்க, நாத்தம் தாங்க முடியல. நான் யமலோகத்துக்கு போய் யமத்தண்ணில குளிச்சா தாண்டா சரியா வரும். வகும் வகும். தூம் தாத்தா? தூம் தாதாவா? எந்த ஊர் தாத்தா? அவரு எங்க பாஷையில நீ நல்லா இருந்தா இருக்கும். உடைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாஷைய செட்டப் பண்ணிட்டு அலையறீங்களா? இந்த எருமை சும்மா இருக்க மாட்டேங்குது. இத்தனை பேருக்கு முன்னாலே இந்த ஒருத்தன் குத்திட்டு ஓடுற, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே. பாக்குறமே சந்தோஷப்படுங்க. இதை நாங்க தலையிட்டா கோர்ட்டு கேஸ் அலைய முடியாது. எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஆளை விடுங்க. உன்னை யாரா புடிச்சு வச்சிருக்கா? பொக்கவாயா போடா. பிரபு வழியால் துடிக்கிறான். உங்க பாசக்கிற வீசி அவன் உயிரை எடுத்துருங்க. சித்திரகுப்தா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? நீ துளைத்தாயே பிரம்மச்சூடி. அதில் தான் யார் உயிரை எப்பொழுது எடுப்பது என்று கணக்கு இருக்கிறது. அது கைக்கு கிடைக்கும் வரையில் யார் உயிரையும் நான் எடுக்க முடியாது. பிரபு, மக்கள் தொகை பெருகொண்டே போகுமே. பெருகட்டும் பெருகட்டும், பெருகிக் கொண்டே போகட்டும். ஒரே நாள்ல ஆத்திர பேரை காப்பிட்டு வாக்கிட்டு போயிடுறேன். எப்படி பிரபு ஒரே நாள்ல வலிப்பீங்க? சித்திரகுப்தா, நான் யமண்டா புயலை விடுவேன், மலையை விடுவேன், பூகம்பத்தை விடுவேன். அதிலும் தாகாவிட்டால் எயிட்ஸை விடுவேன், டெயின்ஸை விடுவேன், டென்ஸை விடுவேன், செவன்ஸை விடுவேன். அதிலும் தாகாவிட்டால் ஒரே அடியாக தௌசனை விடுவேன். ஓம் தாத்தா. சீனா கூனா, பிரபு இங்கே குழு குழு கூழ் கிடைக்குமா? இது மானிடம் சாப்பிட முடியும் தானே? கண்டிப்பா கிடைக்கும். கொண்டு வர சொல். இப்படியே நம்ம சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிரம்மச்சூடி எப்படி தேடுவது? பிரம்மச்சூடியா? அது கிடைக்குதா? வெங்காயம். வெங்காயம் என்றால்? பூலோகத்தில் பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவரை நான் அப்பொழுதே மேல்லோகத்துக்கு பிடித்து கொண்டு வந்து விட்டேன். எதற்காக? அவருடைய கொள்கையை யாரும் பரப்பவில்லை. பின்னால் பேசுவது, கட்சி விட்டு கட்சி மாறுவது. அதனால் பூலோகத்தில் வாழ எனக்கு இஷ்டமில்லை. என்னை பிடித்துக் கொண்டு போய்விடு என்று சொன்னார். நான் பிடித்துக் கொண்டு வந்து விட்டேன். கணக்கு முடிந்து விட்டதா? நான் அவரை பிடிக்கும் பொழுது 1 வருடம் 6 மாதம் 3 1/4 நாள் பாக்கி இருந்தது. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து விட்டேன். இப்படி நீங்கள் பிடித்துக் கொண்டால் நான் பிரம்மாவுக்கு என்ன கணக்கு சொல்வது? நீ பொய் கணக்கு எழுது. நான் பொய் கணக்கா? பூலோகத்தில் எழுதும் பொழுது மேல்லோகத்தில் எழுத கூடாதா? துணிந்து எழுது. போனா முடியாது. நான் குழு 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 சாப்பிட்டு விட்டு தான் வருவேன். உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ்ல எல்லா வெரைட்டியும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். உங்க பேர் என்ன?
சில நாட்கள் மரத்தடியில், சில நாட்கள் சுவத்தடியில், சில நாட்கள் சாக்கடைக்கடியில். ஐயோ பாவம், குளிர் அடிக்காதா? அடிக்கும். என் வீட்டுல வந்து தங்குறீங்களா? அங்கே வந்தால் அடிக்காதா? அப்படியானால் வருகிறேன். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. என் பெயர் ஜில்ஜில் ரோஜாமணி. ஜில்ஜில் ரோஜாமணி, உங்கள் வீட்டிலே குழுகுழு கூழ் இருக்கா? குள்ளு குள்ளு கூழா? அப்படின்னா இவர் சாப்பிடறாரு அதேதான். இந்த ஐஸ்கிரீம் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. தூம் தாத்தா, இப்பொழுதே போகலாமா? வாங்க போலாம். டேய், எங்க வருகிறாய்? இதில் மட்டுமே கூட்டு பிடிக்காது. நான் ஜில்ஜில் ரோஜாவோடு சேர்ந்து ஓய்வெடுக்கிறேன். நீ போய் புத்தகத்தை தேடு. புத்தகத்தை நான் தேடுவதா? ஆமாம். நான் மட்டுமா? ஆமாம். இது அநியாயம், அக்கிரமம். டேய், இப்ப என்னன்ற நீ? நீங்க மட்டும் போகணும்னு சொல்ற. கம்பன் மூடிட்டு உட்காரா. ஜில் ஜில் போலாமா? இந்திரன் கேட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கேட்டதும் பெண்ணாலே, இப்ப யமன் கேட்டதும் பெண்ணாலே.